இன்றைக்கும் இந்த யௌவன ஜனம் பிறக்கும் என்ற வார்த்தையின் அடிப்படையில் யார் இந்த யௌவன ஜனம், இவர்களுடைய உத்தரவாதம் என்ன, இவர்களை ஏன் ஆண்டவர் மீட்டுக் கொண்டார், இவர்கள் எப்படி இருக்க வேணும் என்ற இந்த வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கும் தம்முடைய சத்தியத்தை நாங்கள் பார்ப்போம். ஆமென். யௌவன ஜனம் சொல்லுங்க. யௌவன ஜனம் இக்கண்ணா இங்கண்ணா இச்சண்ணா இஞ்சண்ணா இட்டண்ணா இந்தண்ணா இப்பண்ணா அப்படி இருக்கு. கௌவண்ணா கௌவண்ணா சௌவண்ணா ஞவண்ணா டவண்ணா அதில் தான் ஜவ் ஜௌவன ஜனம். ஆமேன். இந்த ஜௌவன ஜனம் பிறக்கும் என்று சொல்லி தீக்க தரிசிகளால் முன்குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜௌவன ஜனம் யார், அவர்கள் எப்படி இருக்க வேணும் என்பதை குறித்து தான் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். உங்களோட வேத புஸ்தகத்தை தூக்க பாவம் தூக்கி சொல்லிட்டம்மா சொல்லுங்க. என்னுடைய வேதாகமம் இதில் எழுதியிருக்கலாம். சத்தியம், இந்த சத்தியம் இதனுடைய வார்த்தை, இந்த வார்த்தையை தேவடைய சித்தம், இந்த சித்தத்தின் படி நான் செய்ய நான் நடக்க கர்த்தரை நீ வாழாக்காமல் தலையாக்குவார், நான் கீழாகாமல் மேலாகுவேன். தேவடைய வார்த்தையானது என்னை கண்டிக்கவும் என்னை சீர்படுத்தவும் எனக்கு புத்தி சொல்லவும் தவாவினால் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஸ்தோத்திரம். மாக்கு புஸ்தகம் 16 அதிகாரத்துக்கு நாங்கள் வருவோம். 15 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்த மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே கூட பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தன்னுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார்கள். இங்க இயேசுடைய ஒரு கட்டளை என்னண்டா, 15 சொல்ல, அவர்களை நோக்கி நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும், உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள், பிரசங்கியுங்கள். எல்லா இடங்களும் போகட்டாம், உலகம் எங்கும் போய். இன்றைக்கு உலகம் எங்கும் இந்த சுவிசேஷம் போனபடியினால தான் இன்றைக்கு நாங்கள் கர்த்தருடைய வீட்டில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு இந்த சுவிசேஷ சத்தம், தாவுடைய அன்பு, தாவுடைய வசனம், தாவுடைய இரக்கங்கள், இயேசு கிறிஸ்துடைய மீட்பின் செய்தி எங்களுக்கு கிடைத்ததுனால நாங்கள் இன்றைக்கு சபையில் நாங்கள் இருக்கிறோம். ஆமேன். எனக்கு இப்படியான ஒரு செய்தி 32 வருடங்களுக்கு முன்பதாக கிடைத்தது. அந்த 32 வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த மாத்திரத்திலேயே நான் புறப்பட்டு போயிட்டேன் ஊழியத்துக்கு. எல்லா இடங்களுக்கும் போகிறது, காலையில் போனால் பின்னிறம் வாரது, இரவு வாரது, 12 வந்திருக்கிறேன். இப்படியாக இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஒரு பெரிய பணி நம் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆகையினால் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும்.
பிரச சொல்றார், விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அதாவது இயேசு கிறிஸ்துடைய அன்பையும் அவருடைய நற்செய்தியையும் நாங்கள் கேட்ட மாத்திரத்திலேயே ஒரு காரியம் எங்களுக்குள்ள நடைபெறுகிறது. என்னென்றா, விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்தானம் பெறுகிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது நமக்கு உள்ளாக நடக்கிற ஒரு சம்பவம். நமக்குள்ள நாங்கள் அதை விசுவாசிச்சு யாருக்கும் தெரியாது, எங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகிறது. எங்களுக்குள்ளாக யாருக்கும் தெரியாத ஒரு மாற்றம் நமக்குள்ளாக உண்டாகிறது. ஆனா அந்த ஞானஸ்தானம் எடுக்கிறது வெளியரங்கமாக, எங்களோட விசுவாசத்தை வெளியில காட்டுறது. ஞானஸ்தானம், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், அவருக்கு சாட்சியாய் நிற்பேன், பாவத்துக்கு மறிச்சிட்டேன், நான் நீதிக்கென்று நான் பிழைக்க போகிறேன் என்பதற்கான வெளியரங்கமான ஒரு சாட்சியை திருமுழுக்கு மூலமாக, ஞானஸ்தானம் மூலமாக நாங்கள் எங்களை வெளிப்படுத்துகிறோம். ஆமென். அப்ப பாருங்க, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், பாதுகாக்கப்படுவான், மீட்கப்படுவான், தேவனுடைய ராஜ்யத்தில் அவனுக்கு இடம் இருக்கிறது. அதனால தான் சுடச்சுட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே சுடச்சுட மாற்றங்கள் நமக்குள்ள நடைபெற வேண்டும். திருமுழுக்கு எடுக்கவனும், அவருக்கு சாட்சியாய் நாங்கள் நிற்கவனும், அவரை பரிபூர்ணமா விசுவாசிக்க வேணும். ஆமேன். விசுவாசியாதவன் ஆக்கினுக்குள்ளாக தீக்கப்படுவான். அப்ப இதுல கிளியரா ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது என்னென்றா, விசுவாசிக்காதவர்களுக்கு எல்லாம் ஆக்கின தீப்பு ஒன்று இருக்கிறது, அதுல இருந்து நாங்கள் தப்பிட்டோம். ஆமேன். ஆக்கின தீப்பு இருக்கு என்றது இந்த உண்மை கிறிஸ்தவ மார்க்கத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். எப்படி நாங்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு திருமுழுக்கு பெற்று ஞானஸ்தானம் பெற்று கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாங்கள் இன்றைக்கு சாட்சிகளாய் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஆமேன். அப்ப எப்படி இந்த விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவர்களால சில அடையாளங்கள் நடக்க போகிறது. என்ன அடையாளம்? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவனே. என்னால உங்களால நாங்கள் எல்லாரும் விசுவாசிச்சு விசுவாசிகளாக நாங்கள் நிற்கிறோம். ஆமேன். இந்த விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவனே. சொல்லுங்க, நடக்கும் அடையாளங்கள். அதாவது தொடர்ச்சியாக இந்த அடையாளங்கள் எங்கள் மூலமாக நடைபெற வேண்டும். ஆமேன். விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அல்லேலூயா. யாருடைய நாமத்தால பிசாசுகளை துரத்துவார்களாம்? அப்பாட நாமத்தினாலே, அப்பப்பாட நாமத்தினாலே. அப்படியா? இல்ல, இயேசுடைய நாமம், இயேசுடைய பெயர், இயேசுடைய அந்த திரு நாமத்தினால பிசாசுகளை நான் நீங்க துரத்தவனும். அல்லேலூயா. பிசாசுகளை துரத்துவார்கள். அதாவது பிறந்த இயேசுக்குள்ள பிறந்துட்டேன், இப்ப நாங்க என்ன செய்யறோம்? ஊழியத்துக்கு உடனே ஒப்பு கொடுத்தா, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன்னா போறது ஊழியத்துக்கு. காலையில புறப்பட்டு போனா இந்த வாகர பன்னிச்சங்கனி அந்த பகுதி பேர்கள், அங்க நிறைய பேர்கள் இருக்கு ஞாபகத்துக்கு வருதில்லை, கஜிஃபாம், பிறகு அந்த மடுகண்டி சொல்கிற இடங்கள், நிறைய இடங்கள் இருக்குது. எல்லா இடங்கள், காடு மாடு எல்லா இடங்களும் போகிறது சுவிசேஷம் சொல்லுவதற்காக. சுவிசேஷம் சொல்கிறேன்டா, ஒவ்வொரு வீடு வீடாக போகிறது, வீடு வீடாக போய் சந்திக்கிறது, வீடு வீடாக போய் சுவிசேஷத்தை சொல்லுவது. ஆமேன். இப்படியாக நாங்கள் ரெண்டு ரெண்டு பேராக போவோம், ஒரு 20-30 பேர் போவோம் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு. ரெண்டு ரெண்டு பேராக ஒவ்வொரு வீடு வீடாக போகிறது, போய் 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 இந்த சுவிசேஷத்தை எல்லா இடங்களிலும் சொல்கிறது. ஆமேன். அப்படி அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க அந்த போகிற நேரத்தில் ஒரு வனாந்தர பாதையால்
ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைய தோல்ல போட்டுக்கொண்டு வியாதியோட நடந்து கொண்டு வராங்க. நாங்களும் ஜனங்கள் எங்கெங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி தேடி தேடி போறோம், வயல்ல போறோம், காடுகளில் போறோம், மலைகளில் போறோம், எல்லா இடங்களுக்கும் தேடி தேடி ஜனங்களுக்கு போய் இந்த நற்செய்தியை நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை தோல்ல போட்டுக்கொண்டு பலத்த வியாதியோட, மரண வியாதி, மரண அவஸ்தையில் அந்த வனாந்தரத்தில் அந்த காட்டு பாதையால் வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது நாங்கள் அவங்கள நிப்பாட்டி அவங்களோட கதை கொடுக்க ஆரம்பித்தோம். இயேசு ஒருவர் இருக்கிறார், அவர் குணமாக்குறவர், அவர் எப்படிப்பட்ட வியாதியையும் சுகமாக்குற கர்த்தர். ஆமென். ஏன்னு சொன்னா, நான் விசுவாசிச்சு நான் ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், என் மூலமாக அடையாளங்கள் நடக்க வேணும், உங்கள் மூலமாக அடையாளங்கள் நடக்க வேணும் என்று சொல்லி தாவன் விரும்புகிறார். ஆமென். அப்ப அவர்களுக்கு அந்த இயேசுவை பற்றி சொல்லி அந்த தாயிட்ட கேட்ட, இப்ப நீங்க ரெடி, ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்க ஆயத்தமா? ஆமா, நான் ஆயத்தமா இருக்கிறேன். அவர்கள் ஆயத்தமாகி அவர்களை இயேசுக்குள்ள வழி நடத்தி அந்த குழந்தை மேல கையை வைத்து ஜெபித்த அந்த மாத்திரத்திலேயே அந்த பிள்ளையானவள் உடனடியாக சுகம் பெற்றாங்க. அல்லேலூயா. அந்த வனாந்தரத்தில், அந்த காட்டில், மருத்துவம் இல்லாத ஒரு பகுதியில் இந்த குழந்தை இயேசுவால, இயேசுடைய நாமத்தினால கைகளை வைக்கிற பொழுது சுகமாயிட்டாள். அல்லேலூயா. விசுவாசிக்கிறதா நடக்கும் அடையாளங்கள், அவன் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அது மாத்திரமல்ல, சுவிசேஷம் அறிவித்து பிறகு நாங்கள் கூட்டங்கள் வைக்கிறது, வெளி கூட்டங்கள், எங்கே அங்கே இருக்கிற ஆலமரம் அல்லது அங்கே இருக்கிற வாக மரம், இப்படியான மரங்கள் இருக்குது, அந்த ஒரு இடத்தை நாங்கள் சொல்லுவோம், இந்த இடத்துல நாங்கள் ஒரு கூட்டம் கொண்டு வைக்கிறோம், பின்னேறோம் ஒரு 3 மணிக்கு இப்படி ஒரு கூட்டம் இருக்குது, நாங்கள் இயேசுடைய நாமத்தினால வியாசத்தில் கொண்டு வாங்க, பிரச்சனையில் இருக்கிறவங்கள கொண்டு வாங்க, நாங்கள் உங்களுக்காக செபிக்க போகிறோம் என்று சொன்ன உடனே அந்த பின்னேறமாக இப்படி ஒரு 40, 30 பேர், 50 பேர் வந்து சேர்ந்துருவாங்க அந்த கூட்டத்துக்கு. அங்கே எங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு, இந்நாளையே இந்நாளையே கத்தர் படைச்சார், வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, இயேசுவின் நாமத்தில் வல்லமை, இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் என்ற பாடல்களை பாடுகிற நேரம் தொப்ப தொப்ப நாக்கள் விழுவாங்க. 2 பேர், 5 பேர், 6 பேர், 8 பேர், 10 பேர் அவர்களுக்குள்ள இருக்கிற அசுத்தாவிகள் வெளியில் வந்து அலறுவார்கள். இயேசுவின் நாமத்தினால நீ வெளியேறு, இந்த சர்வத்துக்குள்ள உனக்கு இருக்க முடியாது, பிசாசே நீ இந்த சர்வங்களை விட்டு வெளியேறி போ என்று சொல்ற பொழுது அந்த பிசாசுகள் அந்த சர்வங்களை விட்டு வெளியேறி அகன்று போகும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறதால் நடக்கும் அடையாளங்களா? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அல்லேலூயா. எத்தனை பிசாசை நாங்கள் இன்றைக்கு துரத்தி கொண்டிருக்கிறோம்? பிசாசுகளை துரத்துவார், இது சத்தியம். ஆமென். கவனமா கேளுங்க, இது சத்தியம், இதுதான் அவருடைய வார்த்தை. பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் நவமான பாசை பேசுறீங்க? அந்நிய பாசை பேசுற, பரிசுத்தாவியின் பாசையை பேசுற, இதுக்கு நமக்கு குறைவே இல்லை. ஆமென். அது ஏராளம் தாராளமாக பேசிட்டே இருக்கலாம், ஆனால் அந்த ரெண்டு காரியங்கள், அதுக்கு முன்னுக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் தான் நிறைய பலவீனங்கள் இருக்கு. என்ன விசுவாசிக்கலாம், என்னால் அடையாளங்கள் நடக்கும் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தமே கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அதாவது சத்துரு மேல, சாத்தான் மேல, பிசாசு மேல, தீய ஆவிகள் மேல, தீய விஷ கிருமிகள் மேல, தேள்கள் மேல, எல்லாவற்றின் மேலும் நமக்கு அதிகாரத்தாண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. தந்துட்டு சொல்றார், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசிகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தமே கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். சொல்லுங்க, வியாதிக்காரன் மேல கைகளை வைப்பேன், அப்பொழுது அவன் சுகமாகுவான். எப்ப சுகமாகுவானா? வியாதியஸ்தமே கைகளை வைப்பீர்கள். யாரு? நீங்க. உங்களுக்கு தான் அந்த அதிகாரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். வியாதியஸ்தமே கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது சொல்லுங்க,
அப்பொழுது அவர்கள் சுகமாகுவார்கள். அல்லேலூயா. அப்பொழுது சுகமாகுவாங்க. ஆமென். எப்பொழுது கையை வைக்கிற அந்த நிமிஷத்தில், அந்த இமைப்பொழுதுல, அந்த நேரத்திலே சுகம் உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அந்த நேரத்திலேயே, அந்த இமைப்பொழுதிலே, அந்த சனப்பொழுதிலேயே சுகம் உண்டாகும். ஆமென். ஆமென். கைகளை வைக்கிற நேரம் சுகம். அல்லேலூயா. கைகளை வச்சிட்டவன்டா சுகம். ஆறு, நீங்க, நான் இல்லை, நீங்க, உங்களைத்தான் சொல்ற. உங்களுக்கெல்லாம் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். பாருங்க, சர்ப்பங்களை எடுப்பார்கள். எல்லாம் லேசான வேலை இல்லை. எல்லாம் விஷங்களோட சம்பந்தமான, சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்த, வியாதி அஸ்தமை கைகளை வைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். எதுவும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. எதுவும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. வியாதி அஸ்தமை கைகளை வைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் சுகமாகுவாங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. ஆமென். கைகளை வைங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை நடப்பிக்க போறார். ஆமேன். பிசாசு துரத்துறதா, அதுக்கு பாஸ்டரை கூப்பிடுங்க. அதுக்கு கொஞ்சம் வரம் பெற்றவங்க தான். அப்படியெல்லாம் இல்லை. உங்களோட வாய ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். இயேசு நாமத்தினால பிசாசை போ. சத்தமா சொல்லலாட்டி சும்மா சொல்லுங்க. சும்மா போப்பா நன்றி சொல்லுங்க. போயிடும் பிசாசே, நேரத்தை வேஸ்ட் பண்ணாம போ அப்படி என்று சொல்ல, அது நடக்கும். ஏன்னு சொன்னா, உங்களுக்குள்ள அந்த அதிகாரத்தை தந்தீங்க. விசுவாசிக்கிறவர்களால் ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்டு, ஞானஸ்தானம் பெற்றவர்கள், விசுவாசிச்சு ஞானஸ்தானம் பெற்றவர்கள், விசுவாசிகள், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். அவனை நடக்கும் அடையாளம் நடக்கும். சொல்லுங்க, நடக்கும். அல்லேலூயா. ஆமென். நடக்கும் அடையாளங்கள் அவனை, என் நாமத்தினால விசுவாசிகளுக்கு. அப்ப நீங்க புறப்பட்டு போய் சுவிசேஷ வேலையை செய்யணும். முதலாவது உங்களோட குடும்பத்தில் ஆரம்பிங்க. வேலையை உங்களோட குடும்பத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னு சொன்னால், விசுவாசிகள் ஆக்கினைக்குள்ளாக போவாங்க, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவாங்க. ஆகையினால எங்களோட குடும்பம் முதலாவது ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஊழியத்தை வீட்டிலே ஆரம்பிங்க. வீட்டிலே வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ணன் இருக்கு, மாமி இருக்கு, மச்சால் இருக்கு, தம்பி இருக்கு, அப்பா இருக்கு, அம்மா இருக்கு, இப்படி நிறைய பிள்ளைகள் இருக்கு. எல்லாருக்கும் இந்த ரட்சிப்பின் செய்தி உங்களால சொல்லப்பட வேண்டும். ஆமென். அப்படி சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் நீங்க பாக்கியவான்களாய், பரலோக ராஜ்யத்தில் பாக்கியவான்களாய், பேர் பெற்றவர்களாய் இருப்பீங்க. இதெல்லாம் எப்ப சொல்றாருண்டா இயேசு? அவர் ரெடி ஆயிட்டு அரங்க போறதுக்கு. அவர் மறித்து அடக்கம் செய்யப்பட்டு அவருடைய வேலைகள் எல்லாம் செய்து முடிஞ்ச உடனே அங்கு பிதாவாகிய தேவனுடைய சமூகத்துக்கு போறதுக்கு இயேசு ராஜா ரெடி. ஆகையினால தான் சபைய, விசுவாசிகளை, ஊழியர்களை கூப்பிட்டு கதைக்கிறார் போகும்போது. ஆமென். கதைக்கிறார். என்ன கதைக்கிறார்? விசுவாசிச்சு ஞானஸ்தானம் போறீங்க, உங்களால் பெரிய அடையாளம் நடக்க போகுது, உங்களால் பெரிய அடையாளங்கள் நடக்கும். எந்த பேர் எடுத்து பாவீங்க தாராளமாக, எந்த நாமத்தினால, எந்த பேர்னால பிசாசை துரத்துங்க. வியாதியஸ்தமே கையை வைங்க. உங்களோட வாழ்க்கையில் எந்த தீங்கும் உங்களுக்கு பலிக்காது. இந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். அவர் சொல்ற, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென் என்று சொல்லி பேசுகிறார். செத்து போன ஒரு மனுஷனை நாங்கள் நம்புறது இல்லை, உயிரோடு இருக்கிற கர்த்தரை நாங்கள் நம்புகிறோம். அல்லேலூயா. உயிரோடு நம்முடைய ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. இவ்விதமாய் கர்த்தர் அவளுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். இதில் இந்த கர்த்தர், இவ்விதமாய் கர்த்தர், இந்த வார்த்தையை வாசிக்கிற நேரம் ஒரு இந்த கர்த்தர் என்ற பேரை உச்சரிக்கிற அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு அபிஷேகம், அல்லது பெரிய ஒரு உள்ளுக்குள்ளால் ஒரு ஏதோ உணர்வு, அல்லது உள்ளுக்குள்ளால் ஒரு மாற்றம் நடக்கிறத இந்த வசனத்தை வாசிக்கிற நேரம் எனக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர், இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு, இயேசு என்று சொல்ல கர்த்தர் என்று சொல்றார், பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார்.
எல்லாம் சொல்லிட்டு அவங்கள ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஆசீர்வதிக்கிற நேரம் ஆசீர்வதிச்சு எல்லாம் முடிஞ்சு சொன்ன உடனே இயேசு அப்படியே மேலுக்கு எழும்புறார். அப்படியே எழும்பி 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 அப்படியே போகிறார். அப்படியே 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 போய் அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க சீசர் எல்லாம். அப்படி அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது அப்படியே இயேசு போய் பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்காரும் வரைக்கும் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அவங்களோட கண் அப்படியே பார்க்குது. ஒரு சின்ன பிளேன் போகிறதே கொஞ்சம் தூரத்தில் சின்ன சின்ன நாய் மறைஞ்சிடும். ஆனால் இவர் மறையலை. அவங்களோட கண்ணுக்கு அப்படியே தெரிஞ்சா பிதாவுடைய சமூகத்தில் போய் அந்த பரம்பொருள் அந்த ஜோதியுடைய சமூகத்தில் வலது பக்கத்தில் போய் உட்காரும் வரைக்கும் சீசர்கள் சபையார் பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆமென். உடனே என்ன செய்தாங்க, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவளுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆகையினால் அவர் இந்த இடத்திலிருந்தான் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து போனார், இந்த இடத்திலிருந்தான் அவர் எழும்பினார், இந்த இடத்திலிருந்தான் எங்களை ஆசீர்வதித்தார். ஆகையினால சபையே வாங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டுவோம், நாங்கள் எல்லாரும் மானத்தை பார்த்து திருப்போம். அப்படி இருந்தா என்ன கேதி, எல்லாரும் வானத்தையே பார்த்து தீர்ந்தார். அதனால தான் தூதன் வந்து சொல்கிறான், கலிலேயார மனுஷரே ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிங்க, ஏசுறான். அவர் போனவர் திரும்பி வருவார், உங்களோட வேலையை பண்ணுங்க, உங்களோட வேலையை செய்யுங்க. அவர் என்ன சொல்லிட்டு போனார் அதை செய்யுங்க. அவர் போய் ஒரு வருஷம் ஆயிட்டு வாங்க நாங்கள் எல்லாரும் சபை கூடுவோம், வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு நிற்போம். இதெல்லாம் அப்படியெல்லாம் செய்யலாம். அவங்க என்ன செய்தாங்க, அவர்கள் உடனே புறப்பட்டு போய் சொல்லுங்க, உடனே அவர்கள் உடனே புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அதாவது அவர் என்னென்ன வார்த்தைகள் சொல்லியிருக்கிறாரோ, நீங்க சுவிசேஷத்தை சொல்லி வியாதியஸ்தமே கைகளை வைக்கிற நேரம் உங்களோட நின்று உங்களோட கரங்களுக்கு மேலாக இயேசுடைய கரம் வந்து அமரப்போகிறது. அல்லேலூயா. நீங்க பேசுற நேரம் இயேசுடைய வார்த்தை அங்க போக போகிறது. நீங்க பிசாச துரத்துற பின்னால இயேசு நின்று என்று சொல்ல போற. நீங்க சொல்றீங்க இயேசு நாமத்தினால பிசாசை போ என்று சொல்லக்கல, அவர் பின்னால நின்று இனி உனக்கு வேலை இல்லை ஏன்னா பின்னுக்கு நிக்கிறவர் பெரியாள். அல்லேலூயா. உங்களை கொண்டு உங்கள் மூலமா கிரியையை நடப்பிக்கிறதுக்கு கர்த்தர் இந்த ஜனம் நமக்கு பிறக்க வேணும் என்று சொல்லி ஆவலாக இருக்கிறார். நாங்கள் பிறந்துட்டோம், எங்களுக்குள்ளாக இந்த அபிஷேகம் இந்த பொக்கிஷன் நமக்குள்ள ஆண்டவர் வச்சிட்டார். அல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனிலும் எங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். உலகத்தில் இருப்பவரிலும் எங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். ஆமென். உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, புறப்பட்டு போனாங்க உடனே. எத்தனை பேர் இன்றைக்கு புறப்படுறீங்க சுவிசேஷம் சொல்றதுக்காக புறப்பட்டு போறீங்க? எத்தனை பேர் உங்களோட நண்பர்களை ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்றீங்க? எத்தனை பேர் உங்களோட பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இயேசுவை பற்றி சொல்றீங்க? கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு அவர் வந்துடுவாராம். அவர் முடிக்க முதல் வரணும், வேலையை முதல் சீக்கிரமா பண்ணுங்க. இப்படி சொன்னா கெழுப்பட்டு போயிட்டாங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். ஒன்றா ரெண்டா 32 வருஷம் முடிஞ்சு 33வது வருடத்துக்குள்ளே இந்த கண்ணால் பார்த்துருக்கிறேன். ஆகையினால தான் சீக்கிரமாக தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையை செய்யுங்க. ஆமென். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார்கள். ஆண்டவருடைய செய்தியை சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுங்க, அவருடைய நற்செய்தியை சொல்லுங்க. வியாதியஸ்தரை குணமாக்குங்க, சர்ப்பங்களை எடுங்க, சாவுக்கேதுவான யாதென்ற குடித்தால் உங்களை சேதப்படுத்தாது, பிசாசை துரத்துங்க, அந்நிய பாசையை பேசுங்க, நவமான பாசையை பேசுங்க. எங்களுக்குள்ள ஆண்டவர் இந்த பெரிய பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார், இந்த ஆற்றலை நமக்குள்ள வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென்.
சங்கீத புஸ்தகம் 110 அதிகாரம் 1 வசனம் எடுங்க, 1-3 வசனங்கள். கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் சியோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடிய காலத்து கற்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமமான உம்முடைய ஜௌவன ஜனம் உமக்கு பிறக்கும். அல்லேலூயா. ஜௌவன ஜனம் சொல்லுங்க, ஜௌவன ஜனம் பிறக்குமா? ஆமென். கர்த்தர் ஆண்டவரை நோக்கி, என் ஆண்டவரை நோக்கி, கர்த்தர் பிதா ஆண்டவரை நோக்கி சொல்றாராம். என்ன சொல்றார்? நோக்கி, உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாய் போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சது உட்காரும் என்றார். அதான் நடந்துட்டு, சீசர்கள் எல்லாம் ஆசீர்வதித்து வலது பார்சத்தில் கொண்டு போய் ஆண்டவர் இயேசு வலது பார்சத்தில் வச்சிட்டார், உட்காரும் என்றார். கர்த்தர் சியோனிலிருந்து உமது வல்லமை செங்கோலை அனுப்புவார், நீ உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். சத்துருக்கள் நடுவில் ஒரு ராஜ்யத்தை கட்டிட்டான். ஆமென். சத்துருக்கள் நடுவில் பிசாசுடைய உலகத்தில் ஒரு ராஜ்யத்தை உங்கள் மூலமாக கட்ட சொல்லுகிறார். சத்துருக்கள் நடுவிலே ஆளுகை செய்யும். உம்முடைய பராக்கிரமத்தினாலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களுமாய் இருப்பார்கள். உம்முடைய ஜனங்கள் எப்படி இருப்பாங்களாம்? பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களுமாய் இருப்பார்கள். விடிய காலத்து கற்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமமாய் உம்முடைய ஜௌவன ஜனம் உமக்கு பிறக்கும். பிதா சொல்றார் பாருங்க, இயேசுட்ட ஜௌவன ஜனம் பிறக்குமாம். நீ வலது பார்சத்தில் வந்து உட்கார்ந்துட்டான், சத்துருக்களுக்கு உடைய உன் சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக போடும் வரைக்கும், அதாவது வலது பாசத்தை எல்லாம் முடிச்சு போயிட்டாரு, வலது பாசத்தில் இருக்கிறாரு. இப்ப பிதா சொல்றாரு, உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாய் போடும் வரைக்கும் நீ என்னுடைய வலது பாசத்தில் உட்காரும். ஆமேன். அப்ப அவர் அங்க இருக்கிறார் இயேசு. கர்த்தர் சியோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், அவருடைய வல்லமையுடைய ஆட்சியின் கோலை நமக்கு இங்க அனுப்புவார். நீ உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். ஆமேன். சத்துருக்கள் நடுவில் என்ன செய்யட்டாம்? ஆளுக, ஒரு ராஜ்யத்தை கட்டுங்க, ஆளுக செய்யுங்க. சத்துருக்கள் நடுவில் ஆளுகை செய்யும். ஆமேன். சத்துருக்கள் நடுவில் ஆளுகை செய்யும், ராஜ்யத்தை ஆளுங்க. எப்படி? இந்த ஜனங்கள், தாவனுடைய ஜனங்களை பிறக்க வைங்க. யவன ஜனத்தை பிறக்குமாம். அந்த வசனம் அங்கே அப்படித்தான் சொல்லுது. விடிய காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமமாய், மணி பெய்கிறது யாரும் பார்க்க முடியாது, உம்முடைய ஜனம் அப்படி பிறந்து பெருகியிருக்கும். ஆமே. நாங்கள்லாம் பிறந்துட்டோம். ஆமே. அல்லேலூயா. என்ன ஜனம்? ஜௌவன ஜனம் சொல்லுங்க. இந்த ஜௌவன ஜனம் என்றா, இதை குறித்து ஆராய்ஞ்சு படிச்சுப்பான். வாலண்டியர், அதாவது தொண்டர்கள். ஆமேன். கவனிங்க, ஜவன ஜனம் யாரு? தொண்டர்கள் சொல்லுங்க. அதுல எப்படி சொல்ல போறேன்? The person who offered to work, offered to do something. The person who offered to do something. தேவனுக்கு ஏதோ ஒரு பணிய சும்மா செய்து கொண்டு இருக்க வேணும். ஆமேன். பிரே சொல்லப்படுகிறது, The person who work for no pay. ஒரு பேமெண்ட்டும் ஒரு கொடுப்பனவும் ஒரு பணமும் வாங்காம இந்த ஜவன ஜனம் அவருக்காக வேலை செய்யணுமா? ஆமேன். எங்களுக்கு யாரு சுவிசேஷம் அறிவிக்கிறது வேலை
சம்பளம் கொடுக்கிறது, ஒருத்தரும் இல்லை. நாங்கள் தொண்டர்கள். எப்படி சைக்கிளில் போகிறீங்க, மரத்துக்கு கீழே நிற்கிறீங்க, அங்கே நிற்கிறீங்க, இங்கே நிற்கிறீங்க, வயலில் நிற்கிறீங்க, அந்த நேரமெல்லாம் உங்களோட வேலையோட சேர்த்து இந்த சுவிசேஷ வேலையை நீங்கள் செய்ய வேணும். அல்லேலூயா. ஞானமாக செய்ய வேணும். அப்போ பாருங்கள், அவங்களுக்கு ஒரு பணமும் கொடுக்குற இல்லையா இந்த ஜவன ஜனத்துக்கு. இதான் அந்த வாலண்டியர், இதான் அந்த ஜவன ஜனம். இன்னொரு மொழிபெயர்ப்பு கொடுக்கப்படுகிறது, இந்த பர்சன் கு ஃப்ரீலி ஜாயிண்ட் ஆர்மட் ஃபோர்ஸ். அதாவது ஒரு யுத்த களத்தில், ஒரு யுத்த இராணுவத்தில் இந்த ஆர்மட் சர்வாயுதங்களை ஓட ஆயுதங்களை தூக்கிட்டு நிற்கிற அந்த ஃபோர்ஸஸோட ஃப்ரீயாக போய் சேர்றதான். மாம்சத்தோடும் ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை. ஆவியோடும் பிரபஞ்சத்தின் லோகாதிபதியோடும் அந்தகாரத்தின் லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையினால தீங்கினாலே அவைகளை எதிர்க்கத்தக்கதான பலன கர்த்தர் அவருடைய வார்த்தை மூலமாய் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு தேவன் தந்திருக்கிறார். ஆமென். நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். எதை தந்திருக்கிறார்? அவருடைய அபிஷேகத்தை, அவருடைய ஆற்றல், அவருடைய பொக்கிஷத்தை, அவருடைய வரங்களை, அவருடைய கொடைகளை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகையினால தான் நீங்க ஃப்ரீயா அவங்கள கொடுக்கணும் அவருக்கு. ஆமென். எதுவும் கேட்காம எங்களை அவருடைய பணிக்கு ஒப்பு கொடுக்கட்டான். உங்களோட அம்மாவுக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு உங்களுக்கு யாரு காசு தாரது? அல்லது உங்களோட மாமாவுக்கு சுவிசேஷம் சொல்ல யார் உங்களுக்கு பணம் தர வேணும்? அல்லது உங்களோட தம்பிக்கு ஆண்டவரை பற்றி சொல்வதற்கு யாருடைய அப்ரூவ் உங்களுக்கு வேணும்? உங்களுடைய பக்கத்து வீட்டை மீட்கிறதுக்கு யார்கிட்ட உதவி கேட்க போறீங்க? ஒருத்தர்கிட்டையும் இல்லை. ஏன்னு சொன்னா நாங்க ஜவ்வன ஜனன், நாங்க பிறந்துட்டோம். இயேசுவுக்கு வாக்கு கொடுக்கிறார் பிதாவாகிய தேவன், ஒரு ஜவ்வன ஜனம் பிறக்கும், அவர்கள் உன்னுடைய சத்துருக்களை உனக்கு பாதப்படியாக போடும் வரைக்கும் நீ என் பாதத்துக்குல, என் பாதத்தடியில, என் வலது பார்சத்துல உட்கார்ந்திரு. ஆமென். இங்க இரு. அவங்க வேலையை கொண்டு போவாங்க. ஜவ்வன ஜனம் பிறக்கும், அவருடைய வேலையை நீ இருந்து பாரு. அவங்க எப்படி சொல்ல போறாங்க, எப்படி பிசாசை துரத்த போறாங்க, எப்படி நோயாளிகளை குணமாக்க போறாங்க என்றத ஆண்டவரே நீ இருந்து பார். நீங்க இரு. உன்னுடைய சத்துருக்களை அவர்கள் உன்னுடைய பாதப்படிக்கு போடும் வரைக்கும் இங்க உட்கார்ந்துரு என்று சொல்லி, எங்களுக்குள்ள அந்த ஆற்றல், எங்களுக்குள்ள அந்த அபிஷேகம், எங்களுக்குள்ள அந்த வல்லமை, எங்களுக்குள்ள அந்த கிருபை, எங்களுக்குள்ள அந்த கொடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொக்கிஷமாய் நம்மளுடைய சர்வத்துக்குள்ள, இந்த மட்பாண்டத்துக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எங்க அம்மா சின்ன பிள்ளையா இருக்கிற நேரம் ஒரு கதை சொல்லுவாங்க. அவங்க அந்த நாளையில் இந்த தியேட்டரில் போய் படம் பார்க்குறேங்க. அந்த மனோகரான்ற ஒரு படம் பார்த்தாங்களாம். அதனால் எங்களோட அண்ணனுக்கு மனோகரன் பேர் வச்சுருக்காங்க. அப்போ சரியான உபத்திரம், எதிரிய நெருக்கமான நேரத்தில் பொறுத்தது போது மகனே பொங்கி எழு என்று சொன்ன அவர் அந்த சங்கிலி கட்டெல்லாம் உடைச்சி அந்த சத்துருக்களை தாக்கி அங்கே செய்ய வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்துட்டாராம். சும்மா இருந்தது போதும், பொங்கி எழுங்க. உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம், உங்களுக்குள்ள அந்த ஆற்றல், உங்களுக்குள்ள அந்த வல்லமை இருக்கிறது போதும். சும்மா இருந்தது பொங்கி எழுங்க. அபிஷேகத்தில் சீருங்க, அபிஷேகத்தில் பெருமூச்சு விடுங்க, அபிஷேகத்தில் எழும்பி வாங்க. அல்லேலூயா. நாங்கள் சில இந்த சுனாமியில் பாதிக்கப்பட்டாக்களை கேட்கறது என்ன, நாங்கள் கடலோரத்தில் இருந்தால் நாங்கள் கடல் அனுபவம் எப்படி என்று தெரியாது. சுனாமி அனுபவம் நாங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே தான் சபைக்கு வந்துட்டோம். சில சொல்கிறாங்க அப்படியே தண்ணி சும்மா பிரச்சனை இல்லாமல் லேசாக வருதான், கருப்பு நிறமாக வந்துதான் தண்ணி, பார்த்து தெரிக்க அப்படியே உயர்ந்து உயர்ந்து வருதான், தலைக்கு மேலாலெல்லாம் போகுதான், வெட்டுது இல்லையா. சிலர் ஓடி இருக்கிறாங்க,
ஓடுற நேரம் அந்த பூமிக்குள்ள இருந்து அந்த பூமியில இருந்து வடிச்சு வடிச்சு தண்ணி வெளியில வந்துச்சான். படபடபடன்னு பூமிக்குள்ள இருந்து பூமி வடிக்குது, கும்மிளி எல்லாம் வருகுது. வந்து அவங்க ஓடுறாங்க, தண்ணி வந்து சீறி வருகுது. ஏன்னு சொன்னால் அதில் சீற்றம். உங்களுக்குள்ள அந்த சீற்றம் அடங்கக்கூடாது. உங்களுக்குள்ள அந்த பவர், உங்களுக்குள்ள அந்த வல்லம், உங்களுக்குள்ள ஆண்ட வச்சுக்கிற பொக்கிஷம் அப்படியே தூங்க விடாதீங்க. அது உங்களை என்ன செய்யும்? விழ விடாது, உங்களை இருக்க விடாது. சுவிசேஷத்தை அறிவிக்க, ஆத்மாவை ஆதாயப்படுத்த, ஆத்மாவை ஞானவான்களாக இருந்து தாவளுடைய ஆத்மாக்களை யவன ஜனத்தை பிறப்பிக்க பண்ண வேண்டிய வேலை நமக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதை செய்யுங்க, சும்மா இருக்காதீங்க. ஹல்லேலூயா. நாங்கள் அந்த நாளையில் இந்த பள்ளி ஸ்கூல் நாளையில் ஆற்றுக்கு போகிறது, தூண்டில் போடுறதுக்கு பெரிய மீனெல்லாம் பிடிச்சிருக்கிறேன். தூண்டில் போடுறோன்னா எனக்கு ஒரு பொழுதுபோக்கு. சில நேரம் தூண்டில் நல்ல மீனாகப்பட்டிருக்கும், அது வலுக்கும் அப்படியே கையை வைக்கிற நேரம். அதை வடிவாக பிடிக்கணும், பெரிய மீன் அந்த சொக்கு பட்டைகளை ஓட்டு பிடிக்கணும். சில நேரம் என்ன செய்வோண்டா, ஏண்டா ஆற்றுல மரங்கள் அங்கே இருந்தான் போடுறது. சில நேரம் அந்த முள்ளை கலட்டுறேன், என் தொப்பனை விழுந்துடும். சரியான வேதனை, இவ்வளோ கஷ்டப்பட்டு வைத்த கண் வாங்காமல் அதை மேலே பார்த்து பார்த்து இருந்து அந்த மயிலிறகால வச்சிருப்பா, அதுக்கு தண்ணிக்குள்ளே தாத்து போகிறது. அதை பார்த்துருந்து ஒரு அடி ஒன்றரை அடி தூரம் போனால் போதும், நல்லா கொழுவிட்டாருன்னு சொல்லி அப்படியே பார்த்து இழுத்தோன்னே வந்துடும் பெரிய மீன். அமேன். ஹல்லேலூயா. சவ்வன ஜனம் செய்ய வேண்டிய வேலையை நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. அமேன். பிடிச்சத விட்டுறாதீங்க. அமேன். தொடர்ந்து பிடிங்க, விழுந்தா பிரச்சனை இல்லை. ஆற்றுல கடலில் மீனா இல்லை, அந்த ஒரு மீனும் தானே கடலில் இருக்கு, அடுத்த மீன் கொத்தும். அமேன். அதை கவனமாக பிடிப்போம். ஏனென்று சொன்னால் தேவன் இந்த பணியை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம், இந்த ஆற்றல், இந்த பொக்கிஷம் நமக்குள்ளே இருக்குது. இந்த வல்லம் இருக்குது. கையை வைக்கிற நேரம் சுகமாக்கிற வல்லம் இருக்குது. பிசாசை அலக்கழிக்கிற நேரம் பிசாசை துரத்துகிற வல்லம் நமக்குள்ளே இருக்குது. நோயாளிகளை குணமாக்கிற வல்லம் இருக்குது. சர்ப்பங்களை மிதிக்கிற வல்லம் நமக்குள்ளே இருக்குது. அந்த ஆற்றல் இருக்குது, அந்த பொக்கிஷம் இருக்குது, அந்த பவர் இருக்குது. அதுவும் காணாமல் உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. புறப்படுங்க, புறப்பட்டு போங்க, பொங்கி எழுங்க, சீறிப்பாங்க, அந்த தாகத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேலே வச்சு உங்களை கொண்டு பலத்த ஜவன ஜனங்களை பிறப்பிக்க பண்ணுவார். அமேன். அலேலூயா. அலேலூயா. பிறப்பிக்க பண்ணுவார். அலேலூயா. பிறப்பிக்க பண்ணுற ஒரு வேலை நமக்குள்ளே இருக்கு. அலேலூயா. விசுவாசிக்கலை நாங்கின தீக்கு விருக்கன்று சொல்கிறார். ஒரு எச்சரிப்பை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகையினால உமது பராக்கிரமத்தினாலே உம்முடைய ஜனங்கள் சொல்லுங்கள், உம்முடைய ஜனங்கள், அவருடைய ஜனங்கள், நாங்கள் சொல்லுங்கள், நாங்கள் உம்முடைய ஜனங்கள் பணப்பூர்வமாய் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். பரிசுத்த அலங்காரம். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த அலங்காரம், ஆவியின் அலங்காரங்கள், ஆவியின் வரங்கள், ஆவியினுடைய அந்த வெளிப்பாடு, ஆவியினுடைய அந்த அழகு எங்களுக்குள்ள நிறைஞ்சிருக்கும். பரிசுத்த அலங்காரமாய் இருப்பார்கள். விடிய காலத்து கற்பத்தில், விடிய காலத்தில் கற்பத்தில் பிறக்கிறது போல அந்த பனி பெஞ்சு எப்போ இது பிறந்தது, எப்படி இது வந்தது என்று தெரியாத வண்ணமாய் உம்முடைய யவன ஜனம் பிறக்கும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அவர் அவருடைய நீதியின் செங்கோலை நீட்டி கொண்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் காரியங்களை நடப்பிக்கும்படியாய் தேவன் எந்த அதிகாரத்தை நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். புறப்பட்டு போங்க. நீங்க பெரிய காரியங்களை நீங்க செய்வீங்க. பெரிய காரியம் உங்களுக்கு ஆண்டவர் நடப்பிக்க போகிறார். சும்மா இருக்காதீங்க. அல்லேலூயா. ஒரு மனுஷன் செத்துட்டாரு, அவர் சொல்றார், சும்மா நான் இருக்க மாட்டேன்,
கம்மண்டு முக்காரம் சும்மா இருக்கவனா வாயை மூடிட்டு இருக்காருங்கன்னு சொல்ற. அப்படி இருக்கிற நேரம் தான் அந்நிய பாசையாவது பேசுங்க, சும்மா இருக்காருங்க அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. அல்லேலூயா. ஆகையால் தான் இந்த யவன ஜனம் நீங்களும் நானும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த யவன ஜனம் நீங்களும் நானும். எபிரேயர் 2:4 தேடுங்க. எபிரேயர் புஸ்தகம் 2:4 அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகுந்து கொடுத்த பரிசுத்தாவியின் வரங்களினாலும் தேவதாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றி இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லுது. ஃப்ரீயா ஆமட் போஸ்ட்ல சேரட்டா. ஆமே. எந்தவித பணமும் இல்லாமல் வேலை செய்யட்டாம். ஏற்கனவே சொன்னது போல எதையும் எதிர்பார்க்காதீங்க. சேருங்க, படையில சேருங்க. எந்த காசும் தேவையில்லை நமக்கு ஆத்மா ஆதாயப்படுத்துறது. அல்லேலூயா. பஸ்ல போறவங்களோட கதைக்கிறது காசு தேவையில்லை. நாங்க சீட்டுக்கு காசு கொடுத்துட்டோம். பக்கத்துல இருக்கிறவங்களோட கதவை கொடுங்க. நீங்க போறதுக்கு இடையில அவர் காண்டவருடைய அன்பு சொல்லுங்க. மார்க்கெட்ல கதைக்கலாம், பிரச்சனையோட இருக்கிறவங்களோட கதைக்கலாம், ஹாஸ்பிட்டல்ல கதைக்கலாம். நீங்க கதைக்கணும். ஆமே. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கையினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகுந்து கொடுத்த பரிசுத்தாவியின் வரங்களினாலும் அவருடைய சித்தத்தின்படி பரிசுத்தாவியினால பகிர்ந்து தந்திருக்காராம். ஆமே. உங்களுக்குள்ள அந்த பொக்கிஷத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நமக்கு தெரியாது அதுக்குள்ள பொக்கிஷம் இருக்கு. பரிசுத்தாவின் வரங்கள் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற சாட்சி கொடுத்திருக்க. யார குறிச்சு? எங்களை குறிச்சு. அந்த சராசரங்களை சிருஷ்டித்த தேவன் சாட்சி கொடுத்திருக்கிறார். என்ன இவர்கள் பாதப்படியாக போடுவாங்க. ஏசு உட்கார்ந்துட்டார், எல்லாம் செய்து முடிச்சுட்டார். இந்த ஜவன ஜனம் என்ன செய்யுமா? பாதப்படிக்கு கீழே கொண்டு வருவாங்க. சத்ருடைய ராஜ்யத்துல இருந்து சத்ருவை பாதப்படியாக போடுவாங்க. அது வரைக்கும் இங்க இருங்க என்று சொல்றார். சாட்சி கொடுத்ததுமான பகுந்து கொடுத்த பரிசுத்தாவியினாலும் தேவந்தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் மறு தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? கவலை இல்லாம இருக்காது. காசு இல்லை, பொருள் இல்லை, நகை இல்லை, வீடு இல்லை, தீன் இல்லை, சோறு இல்லை, கறி இல்லை, உடுப்பு இல்லைன்ற கவலையை விட்டுட்டு ஆத்மாவுக்காக கவலைப்படட்டாம். இதை எப்படி கொண்டு வரலாம்? இதை எப்படி நான் ஆண்டவருக்குள்ள கொண்டு வரலாம்? இதுக்கு எப்படி நான் வேலை செய்யலாம் என்று சொல்லி இந்த ஆத்மாக்களுக்காக கவலைப்படட்டாம். கவலைப்பட்டா கவலையற்று இருக்காதீங்க, யோசனை இல்லாமல் இருக்காதீங்க. காலம் நெருங்கிட்டு சமீபமாயிட்டு ஆகையினால ஜவன ஜனமே விழித்தழுங்க, எழுந்துங்க. அந்த சொல்றார், உனக்கு பின்னால இருந்து கிரியை நடப்பிக்கிற தேவன் நான், இயேசு நான், அந்த கர்த்தர் நான். எங்களுக்குள்ள அந்த பொக்கிஷத்தை, அந்த ஆற்றல், அந்த வல்லமே நமக்குள்ள வச்சிருக்கிற. கவலை இல்லாம இருக்காதீங்க. உங்களோட அப்பா உங்களோட அம்மா நரகத்துக்கு போனா நீங்க கணக்கு கொடுக்கணும். எவ்வளவு நாளைக்கு பேச அவருக்கு அப்புறம் பார்த்துட்டு இயேசுவை பற்றி சொல்லுங்க. மனைவியை சர்ச்சிப்பிள்ளா, கணவனை ரட்சிப்பிள்ள கொண்டு வாங்க. ஆவியில இருந்து உறுதியா இருந்த பிள்ளையில பாருங்க. இப்படியெல்லாம் பெரிய ஒரு பணி நமக்குள்ள ஃப்ரீயா செய்யறதுக்கு ஒரு படையில, ஆயுதங்கள் நிறைஞ்ச ஒரு படையில நாங்க ஃப்ரீயா வேலைக்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. யோவான் 3:2 கடைசி அதிகாரம் 12:12 வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீசர்கள் அறியாதபடினால் அவர்களில் ஒருவன், நீ யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தவர்கள் எழுந்த பின்பு தம்முடைய சீசர் தரலின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். சீசர்கள் படையில் இருந்தாங்க, வேலையில் இருந்தாங்க, இயேசு பின்னால போனாங்க, பெரிய பெரிய வேலை செய்தாங்க.
பிசாசு துரத்தினாங்க, நோயாளிகளை குணமாக்குனாங்க, அற்புத அடையாளங்களை பார்த்தாங்க. திருப்பி எங்க போறாங்க? மீன் பிடிக்க போறாங்க. என்ன சொல்றார்? இந்த பேச கூட கொண்டு போவான, ஊழியத்துக்கு போற நேரம் இந்த பேச கூட கொண்டு போறாங்க, பண பைய கொண்டு போறீங்க. அப்படி ஸ்பீக் ஆன யாரு பேசலாம் போறோம்? இதுக்கெல்லாம் எல்லாம் இருக்கு, ஐடென்டி கார்டு இருக்கு, அதுக்குள்ள இருக்கு, பெட்ரோல் அடிக்கிறாங்க, எல்லாம் இருக்கு. ஆனா இயேசுன்னு சொல்ற பணப்பையை கொண்டு போறீங்க, ரெண்டு உடுப்பு கொண்டு போறீங்க, சாப்பாட்டு பொட்டலத்தை கொண்டு போறீங்க, போங்க புறப்பட்டு. உங்களை கவனிக்கிறது, உங்களை போஷிக்கிறது, உங்களுக்கு செய்யறது எல்லாம் நான் செய்வேன். நம்புகே எவ்வளவு தருவீங்க ஊழியத்துக்கு? அப்படி எல்லாம் இல்லை. இது உங்களுடைய இனம், உங்களுடைய ராஜ்யம், உங்களுடைய மக்கள், உங்களுடைய குடும்பம். இதுக்கு யாரும் காசு கொடுக்க முடியாது. கொடுத்த அந்த ஆத்மா பெருமதி இல்லாம போயிடும். ஆகைகள் தான் ஃப்ரீயா அந்த போஸ்ட்ல நினைக்க உள்ள. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க? மீனை பிடிக்க போறாங்க. தான் முழுவதும் கஷ்டப்படுறாங்க, ஒண்ணுமே ஆகப்படல. ஏனென்றா அவங்க கலப்பையில கை வச்சவங்க பெண்ணுக்கு திரும்பி பார்த்துட்டாங்க. இரவு முழுக்க ஒன்றுமே அகப்படலன்னு சொல்றாங்க. அவங்க வர நேரம் கடற்கரையில கடல் மணலில நெருப்பு தணலில சுட்ட மீனும் அப்பத்தையும் வச்சு ரெடியா காத்துட்டு இருக்கார். வாங்க அந்த அப்பத்தையும் மீனையும் வச்சு வாங்க பிள்ளைகளை வந்து புசுவீங்க. அவங்க சாப்பிட்டாங்க. இயேசு அந்த அப்பத்தை அந்த மீன் அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஆமே. அவங்க சாப்பிட்டு பிள்ளை நடஞ்சாங்க, கண் திறந்தது. ஆஹா, இது நம்முடைய கர்த்தர் ஆண்டவர் இயேசு. ஆண்டவரே எங்களை மன்னியும், நாங்க தெரியாம செய்துட்டோம். இயேசு பேதுருட்ட சொல்ற, அவர் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா கேட்கிறார் இயேசு. என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா? தென்னந்தரம் கேட்கிறார். அவர் சொல்றான், ஆம் ஆண்டவரே, நான் உண்மையில் அன்பா இருக்கிறேன் என்று சொன்னால் சொல்லலாம். நீ நாட்டி குட்டிகளை மெய்ப்பாயாக. முன்னந்தரம் சொல்ற, ரெண்டாந்தரம். இரண்டாந்தரம் அவனை நோக்கி, சீமோனின் குமாரனாகிய யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவர் ஆம் ஆண்டவரே, உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்றார். திரும்பவன் இல்லாதவர் மூன்றாம் தரம் கேட்கிறார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? இயேசுவை நேசிக்கிறீங்களா? நீங்க இயேசுவை நேசிக்கிறீங்களா? என்னை நேசிக்கிறாய் என்றார். என்னை நேசிக்கிறாய் என்ற அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு தூக்கப்பட்டு, ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்றார். அதாவது இந்த ஜவன ஜனத்தின் மேல தேவனுக்கு அவ்வளவு வல்லாதி பிரியம். ஆமே. ஜனங்களுக்கு மெய்க்க வேண்டிய பொறுப்பு, பராமரிக்க வேண்டிய பொறுப்பு, சத்தியம் சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. ஏன் பேதுருட்ட ஆண்டவர் மூன்று தரம் கேட்டார்? பேதுரு இயேசு பாடுகள் சிலுவையை சுமந்து போறார், பாடுபடுறார், அடிக்கப்படுகிறார், பாதிக்கப்படுகிறார், வீட்டியால குத்தப்படுறார், கல்லறி வாங்குறார். எல்லா நேரத்திலையும் இந்த பேதுரு பின்னால போற, அவருக்கு என்ன நடக்குது என்று பார்ப்போம். அரமணி அந்த முற்றத்துக்கு போன நிவர்த்தி வாராங்க வந்து கேட்டால், நீ இயேசுடைய சீசன் தானே? அவன் சொல்றான், இல்ல, நான் அவருடைய வேலைக்காரன் இல்ல, நான் அவருடைய சீசன் இல்ல. அவன் சொல்ற, இல்ல, உன் சாயல், உன்னுடைய தோற்றம், உன்னுடைய வார்த்தை எல்லாம் அப்படி இருக்கு, இல்ல தெரியாது. தன்னந்தரம் கேட்கிறான். இன்னொருத்தி வந்து, நானும் அந்த தோட்டத்துல பார்த்திருக்கேன் அவரோட, எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறான். அவர், எனக்கு தெரியாது, அவர் எனக்கு தெரியாது, இயேசு யார் என்று தெரியும், எனக்கு அவரை தெரியாது, நான் அவர் ஆள் இல்லை.
முண்டா தரவும் கூட இன்னொருத்தம் வந்து கேட்கிறான். அப்பதான் சொல்றான், சபிக்கிறான், சத்தியமனா சத்தியமா இந்த புள்ளையான இந்த பூமியான இந்த புத்தகமான இந்த அம்மாவான எனக்கு அவரை தெரியாது என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினானா. சாமத்துல மூன்றாவது முறை சேவல் கூயிற்று. ஆண்டவர் சொன்னார், நீ சேவல் கூறுவதற்கு இன்றைக்கு மூன்று தர நீ என்ன பதிலளிப்பான்னு சொன்னேன். அந்த வார்த்தையினுடைய டிஸ்குவாலிஃபை ஆயிட்டான். மறந்தளிச்ச உடனே அவன் தகுதி இழந்துட்டான். இயேசு உயிர்த்தெழுந்த உடனே மாத்தாள் மரியாள் இயேசுவை சந்திக்கிறாங்க. கல்லறையிலிருந்து திறந்து பார்க்க கல்லறையில் இயேசு இல்லை. கல்லறை இடத்துல இயேசு வந்தார். வந்து சந்திக்கிற நேரம் அவர் பார்க்கிற, ஆண்டவரே நீங்க உயிரோடு இருக்கிறீங்களா சாமி என்று அவரை விழுந்து வணங்குறாங்க. அவர் சொல்றார், நீ சீக்கிரமாய் சீசர்களிடத்திலையும் போய் பேதரிடத்திலையும் போய் சொல்லு நான் உயிரோட இருக்கிறேன், நான் மரிச்சேன், சதா காலங்களிலும் உயிரோட இருக்கிறேன். சீசர்கிட்ட சொல்லு, இரண்டாவது பேதுருட்ட சொல்லு என்றார். யாரு பேதுரு? அவனே சீசன் தான். ஆனா இயேசுடைய பார்வையில இயேசுடைய ராஜ்யத்தின் சட்டத்துல இயேசுவின் ராஜ்யத்தின் நீதியின் ஒழுங்குல பேதுரு சீசன் இல்ல. மூன்று தரம் மறந்துட்டான், எனக்கு வேணாம் இந்த ஊழியம், நான் இந்த ஊழியம் செய்ய மாட்டேன், இது என்னத்துக்கு இந்த அற்பமான வேலை, இதெல்லாம் யாரு பண்றது, இதெல்லாம் எங்களுக்குரியதல்ல என்று சொன்ன உடனே அவன் சீசனில் சகோதரனாக அவன் அந்நியனாக மாறிட்டான். ஆகையினால தான் அவன் வாயால பண்ணின அந்த அறிக்கையை அந்த அன்புள்ள கடவுள் அவன் வாயாலே நீ என்ன நேசிக்கிறாயா என்ன நேசிக்கிறாயா என்ன நேசிக்கிறாய் என்று மூன்று தடவை சொல்லி அவன் பேசின அந்த வார்த்தை சாப வார்த்தை அவன் பேசின அந்த அறிக்கை மறந்தளிச்ச அந்த அறிக்கைய அப்படியே அந்த வார்த்தையினால கேன்சல் பண்ண வைக்கிறார். சரி சரி நடந்ததெல்லாம் நடந்துட்டு நான் மன்னிச்சு கொள்றேன், நீ வந்து ஊழியத்துல சேரு அப்படி இல்லை, அப்படி சொல்லுங்க. அவர் நீ எதை மறந்துச்சியோ அதை இல்லாம உம்முடைய வாயாலேயே மாற்றி போடு என்று சொல்றார். ஏன்னு சொன்னால் எங்களுக்குள்ள அந்த பெரிதான பொக்கிஷம் அந்த ஆற்றல் நமக்குள்ள இருக்கிறது, அந்த வல்லமையை நமக்குள்ள வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் இந்த வல்லமை உள்ள கர்த்தர் இன்றைக்கு எங்களை நோக்கி கேட்கிறார், என் நாட்டுக்குட்டியெல்லாம் மேய்ப்பாயா, ஃப்ரீயா வருங்க, இந்த போஸ்ட்ல சேருவியா, ஒன்றவே எதிர்பார்க்காம இதுல ஜாயின் பண்ணுவியா என்று கேட்கிறார். எதுக்குன்னு சொன்னால் யவன ஜனம் போதாது, இன்னும் ஜனம் பிறக்க வரும். சத்துரு பாதப்படியாய் போடும் வரைக்கும் நீ என்னுடைய உட்கார பாதத்துல உட்காருன்னு சொல்லிக்கிறார். என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் பாதப்படியா போடுவார்கள். எத்தனை ஜனங்களை இயேசுடைய சத்துருடைய பாதப்படியாக போடுறதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க, எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க சத்துருக்களை பாதப்படியாக போடும் வரைக்கும் என்னுடைய பாதத்தில் ஜவ்வன ஜனம் ஃப்ரீயா வேலை செய்ய எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த வேலையும் செய்யாம எந்த உதவியும் இல்லாம இந்த பணியை நாம செய்யணும் சொல்லி இந்த ஜனத்தை பிறக்க பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அடையாளங்களான அற்புதங்களான தேவன் உங்களோட வார்த்தைகளை நிரூபித்து அவருடைய வார்த்தை உண்மை என்று சொல்லி உங்களை கொண்டு நிரூபிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். எங்களை ஒப்பு கொடுப்போமா?